Hi friends, welcome back to our channel. Pondicherry ponnu Stevie Payne. இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மூணு ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மூணு ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட ஹேர் வந்து கண்டிப்பா ஹெல்தியா இருக்கும், முடி கொட்றதும் ஸ்டாப் ஆகும். இத ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய ஆர்பாட்டம்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளான ஹேர் கேர் தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஹேரை வந்து நீங்க என்ன உங்களுக்கு வீக்கா இருக்குது, எதனால முடி கொட்டுது, என்ன எதுவுமே தெரியவே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண போறது என்னன்னா உங்களோட ஹேரோட டிப் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து கட் பண்ணணும். முடிய வந்து உங்களோட ஹேரை வந்து ட்ரிம் பண்ணி விடணும். ஃபுல்லா வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது, அந்த ஹேரோட டிப்ல மட்டும் சிசர் எடுத்து கட் பண்ணி விடணும். அதாவது ஸ்பிளிட் எண்டை நீங்க ரிமூவ் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரிம் பண்ணணும், இல்லாட்டி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க ஹேர் கட் பண்ணணும். ஹேர் கட்டுன்றது குறைஞ்சது இவ்வளவு ஹாஃப் இன்ச்சாவது இருக்கணும், இல்லைன்னா அதுக்கும் கீழே இருக்கலாம். ஏன்னா நீங்க ட்ரிம் தான் பண்ண போறீங்க, ஹேர் கட் பண்ண போறது இல்ல. உங்களோட ஹேரை வந்து நீங்க ட்ரிம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து அதுதான். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம யூஸ் பண்ற ஹேர் மாஸ்க். நம்ம என்னென்ன டைப்ல வந்து ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்னதான் இது பண்ணாலும் கண்டிப்பா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்றேன். நான் அப்படி யூஸ் பண்ற ஹேர் மாஸ்க் தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது நீங்க ஹேர் மாஸ்காவும் யூஸ் பண்ணலாம், இல்ல ஹேர் டானிக் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பதங்கள் தான் தரும். நான் வந்து ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹேர் வாஷ்ல சம் ப்ராப்ளம் வரும், ஏன்னா அது அங்கங்க ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அத ஹேர் டானிக்கா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிப்பேன், இல்ல காட்டன் எடுத்து வச்சு நம்மளோட என்னோட ஸ்கால்ப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் தருவேன். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்றது உண்டு. ஆனா ஒரு சிலர் வந்து கண்டிப்பா பேக்கா தான் யூஸ் பண்ணணும், வேற ஆப்ஷனே இல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா வெந்தயம். வெந்தயம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லது நம்மளோட ஹேருக்கு வந்து, ஸ்கால்ப்புக்கும் சரி ஹேருக்கும் சரி. அதை நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மெல்லிசா இருக்கிற ஹேர் கூட அந்த ஹேர் வாஷ் பண்ண அந்த டேல பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூமெஸ்ஸா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும், சூப்பரா இருக்கும். இந்த இது வெந்தயம் தான் ஆல் டைம் ஃபேவரட் கூட சொல்லலாம், வெந்தய மாஸ்க். ஆனா இது என்னன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ வந்து ஆயிலி ஸ்கால்பா இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் வந்து ஏற்கனவே ட்ரையா இருக்கிற ஸ்கால்ப் உள்ளவங்களா இருந்தா இதை வந்து யூஸ் பண்ணும் போது உங்களோட ஸ்கால்ப் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆயிடும். சோ அதனால நீங்க வந்து அந்த மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்கால்புக்கு அப்ளை பண்ணுங்க. இதுல இன்னொரு ப்ராப்ளம்னா இது ரொம்பவும் குளிர்ச்சியான ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து செட் ஆகாது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இதே வந்து புரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க் வந்து என்னன்னா பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நைட்ல ஓவர் நைட் வந்து ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில வந்து அதை கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்களோட ஹேர்ல வந்து மாஸ்கா போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டானிக்கா யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா நீங்க மாஸ்கா தான் யூஸ் பண்ணியாகணும். இந்த மாதிரி வந்து ஹேர் மாஸ்க் எல்லாமே நீங்க மாஸ்கா தான் யூஸ் பண்ணியாகணும், ஹேர் டானிக்கா யூஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து மாஸ்காவே யூஸ் பண்ண பிடிக்கலன்னா வேணா இன்னும்னா டைல்யூட்டா அதை அரைச்சி அதை நீங்க பேஸ்ட் எடுத்து அந்த தண்ணி நீங்க உங்களோட ஸ்கால்புக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து விட்டுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா, அதாவது ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஷாம்பு வாஷ் பண்ணாதீங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும்னா மைல்டு ஷாம்பு போட்டு கண்டிப்பா வாஷ் பண்ணுங்க. அப்படியே நீங்க ஷாம்பு பண்ணாலும் அந்த ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். சோ புரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஹேர் மாஸ்க்ல வந்து நிறைய டைப் இருக்கு, புரோட்டீன் ரிச் சொன்னேன், அப்புறம் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இப்ப ஸ்டார்ச் ஹேர் மாஸ்க்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார்ச் ஹேர் மாஸ்க்ன்றது கிட்டத்தட்ட நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு ஈக்குவல். அது என்னன்னா நம்ம வீட்டுல சாதம் அடிச்சதுக்கு பாத்தீங்கன்னா சாதம் அடிச்ச தண்ணி பிளஸ் அந்த கொஞ்சம் சாதம் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு மிக்சியில போட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது, அது கூட நீங்க வந்து தேங்காய் பாலோ இல்ல வந்து பசும்பாலோ, காய்ச்சின பசும்பாலோ இல்ல காய்ச்சாத பாலோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேருக்கு வந்து கூடவே வந்து நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பால் யூஸ் பண்ணா ஒரு சில இதுதான், பால் யூஸ் பண்ணா ஆயில் யூஸ் பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்.
அந்த மாஸ்க் வந்து உங்களோட ஹேருக்கு போடும்போது ஒரு நல்ல கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புரோட்டீன் மாஸ்க், கெரட்டின் ட்ரீட்மெண்ட், அப்புறம் வந்து பனானா ஹேர் மாஸ்க், இந்த மாதிரி நிறைய ஹேர் மாஸ்க் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே எனக்கு பர்சனலா பிடிச்ச ஹேர் மாஸ்க் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன சூட் ஆகுதோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. சோ வந்து செகண்ட் ஸ்டெப்ன்றது இதுதான், அதாவது நல்ல புரோட்டீன் பேஸ்ட் ஹேர் மாஸ்க், அப்புறம் கெரட்டின் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் இதுல ஃபினிஷ் ஆகுது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஆயில் யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குதான் வந்து நான் வந்து ஸ்பிட் எண்ணெய் ட்ரிங்க் பண்ண சொன்னேன். செகண்ட் வந்து உங்களோட ஸ்கேல்புக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்குதான் நிறைய ஹேர் மாஸ்க் சொன்னேன். அந்த மாஸ்க் எல்லாம் ப்ரோட்டீன் ரிச் நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கவும் உங்களுக்கு செட் ஆகுது. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சு, தேர்ட் ஸ்டெப் வந்து ஆயில் அப்ளிகேஷன். நம்ம மாஸ்க்ன்றது வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்ணுவோம், வாரம் வாரம் ஒரு ஒரு நாள் யூஸ் பண்ணா மந்த்லி அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஆனா ஆயில்ன்றது ரெகுலரா நம்மளோட ஹேருக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும். அப்பதான் நம்மளோட ஹேர் வந்து சில்கியாவும் ஷைனிங்காவும் இருக்கும். அதாவது ஆயில் அப்ளை பண்ணா ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்குது அப்படின்றதுனால சீரம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்ல வந்து நல்ல சீரம் இருக்கு, அந்த மாதிரி நீங்க சீரம் வாங்கி உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீரமும் வந்து ஸ்கால்ப்ல படக்கூடாது, முடியல மட்டும்தான் படணும். இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணாலும் கூட உங்களோட ஸ்கால்புக்கு கண்டிப்பா நீங்க ஆயில் கொடுத்தே ஆகணும். சோ தேர்ட் ஸ்டெப் வந்து மஸ்ட் வந்து ஆயில் தாங்க. சோ ஆயில் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அது பிளைன் ஆயிலா இருக்கிறத விட நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் ஹேர் ஆயிலா இருந்ததுன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லது. ஹோம்மேட் ஹேர் ஆயிலுங்கிறது நம்ம வீட்லயே யூஸ் பண்ண ஒரு சில கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெந்தயம், வெட்டி வேர், இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் அந்த எண்ணெயில ஆட் பண்ணி நீங்க காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் ஹோம்மேட் ஹேர் ஆயில். இதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளைன் ஹேர் ஆயிலோட இது ரொம்ப நல்லது, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து ஒரு ஹேருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் யூஸ் பண்ற, நான் ஃபாலோ பண்ண விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த த்ரீ ஸ்டெப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட ஹேர் ரீக்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ரொம்ப சில்கியாகவும் ஷைனிங்காகவும் ரொம்ப லைவ்லியா இருக்கும் உங்களோட ஹேர். என்ன மாதிரி உங்களுக்கும் ஹேர் வந்து ரொம்ப சில்கியா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த த்ரீ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன்.